கல்வி மாவட்டம் கங்கை கொண்டான் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் யோகோமா நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் நீட் மற்றும் JEE தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மற்றும் விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் விளையாட்டு மைதானத்தை அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நீட் மற்றும் JEE பயிற்சி மையத்தை உதவி ஆட்சியர் கோகுல் திறந்து வைத்தார். நிகழ்விற்கு திருநெல்வேலி யோகோமா டயர் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ராஜேந்திரன் மற்றும் யோகோகமா நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் செல்வி ரஷ்மி தலைமையாற்றினர். இந்நிகழ்விற்கு திருநெல்வேலி யோகோகமா நிறுவனத்தின் ஆலை மனிதவள அதிகாரி செந்தில் மற்றும் கூடு அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ராகவன் வாசுதேவன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் யோகோகமா நிறுவனத்தின் அதிகாரி கிளீவன் மற்றும் யுனைடெட் வே நிறுவனத்தின் தலைமை மேலாளர் பூஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமை நிதி மேலாளர் சபரி மணிகண்டன், கணக்காளர் கார்த்திகா, பள்ளி தத்தெடுப்பு திட்டத்தின் பொறுப்பாளர் செல்வி மரிய சகுந்தலா, கிராம தத்தெடுப்பு திட்டத்தின் பொறுப்பாளர் இசைக்கு முத்து, விவசாய பொறியாளர் இசை மகாராஜன் மற்றும் சமூகவியாளர் ராகுல் ஆகியோர் மேற்கொண்டனர். நாங்கள் யோகோகமா ஏடிசி டயர் நிறுவனத்திலிருந்து இந்த கங்கை கொண்டான் ஸ்கூலுக்கு ஸ்கூல் பில்டிங், ஒரு மூணு வகுப்பறைகள் கூடிய ஒரு பில்டிங், அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட், குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள், இதையெல்லாம் தவிர வந்துட்டு ஆர்வோ குடி தண்ணீருக்காக வந்துட்டு ஆர்வோ வசதி, அப்புறம் வந்துட்டு மின்சார உற்பத்தி பண்ணுறதுக்கு, ஏன்னா ஸ்கூல் வந்துட்டு நிறைய இந்த பில்டிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மின்சார கட்டணம் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்துட்டு அவங்களால கட்ட முடியாமல் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்துட்டு சோலார் பேனல் ஒரு போட்டு கொடுத்தோம், ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவில். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களே மின் உற்பத்தியை பண்ணிவிட்டு அந்த இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தவிர நீட் கோச்சிங்னு சொல்லுவோம், நீட்டு JEE கோச்சிங்னு சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு ஒரு குழந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும் வெளியே பண்ணணும் அப்படின்னா, இதே ஆகாஷ் இன்ஸ்டியூட் மூலமாக பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கோச்சிங் வந்துட்டு ஆகாஷ் இன்ஸ்டியூட் மூலமாக நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதாவது வந்துட்டு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கும், இது தவிர வந்துட்டு JEE என்ட்ரன்ஸும் சொல்லுவோம், IIT NIT இந்த மாதிரி காலேஜ் போகணும் அப்படின்னாக்கா JEE மெயின்ஸு பாஸ் பண்ணியிருந்தால் தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளையே பண்ண முடியும், அதில் ஜாயின் பண்ண முடியும், அதுக்கு வந்துட்டு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இதை தவிர வந்துட்டு ரெமிடியல் எஜுகேஷன் சொல்லுவோம், அதாவது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குழந்தை சரியாக படிக்கலை, ஸ்டூடெண்ட் சரியாக படிக்கலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி அவங்களுக்கு வந்துட்டு ரெமிடியல் எஜுகேஷன் தர்றதுக்காக வந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இப்போ எல்லா ஸ்கூலுமே வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வந்துட்டு கியான் அப்படின்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை கொடுத்து அது மூலமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வந்துட்டு டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்டோட உதவியோட கிளாஸ் ரூம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து 20 டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி டிஜிட்டல் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து அந்த எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு எப்படி இயக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஒரு நல்ல விதமான ரிசல்ட் இந்த ஸ்கூலில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை தவிர வந்துட்டு தாழையூத்து சத்திரம் குடியிருப்பில் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் அது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தோம், 6 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்து 7 கிளாஸ் ரூம் பாய்ஸ் 7 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த 7 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் வந்துட்டு 3 மடங்காக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 205-210 பேர் இருந்த ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட 640 பேர் வந்துட்டு என்ரோல் ஆகியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு சோலார் பேனல்ஸ், ஆர்வோ வாட்டர் எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கூல்லேயும் வந்துட்டு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வசதிங்களையும் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நிறைய வில்லேஜஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 20 வில்லேஜ் வந்துட்டு தத்தெடுத்து அந்த 20 வில்லேஜுக்கும் வந்துட்டு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இலவசமாக மருத்துவ வசதிங்களை வந்துட்டு எங்கள் நிறுவனம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மருத்துவமனையை வந்துட்டு உருவாக்கி அந்த மருத்துவமனையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 160-170 பேருக்கு வந்துட்டு இலவசமாக மருத்துவமனையை இயக்கிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு மருத்துவம் மட்டும் இல்லை மருந்து மாத்திரைகளும் இலவசமாக கொடுக்குறோம். இதெல்லாம் வந்துட்டு பொதுமக்கள் பயன்படுத்திட்டு அவங்களோட சுகாதாரத்தை வந்துட்டு மென்மேலும் நல்லபடியாக வந்துட்டு பாதுகாத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சார், நீட் பயிற்சி வந்து இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமா இல்லைன்னா அருகில் உள்ள எல்லா கிராமத்தை சேர்ந்தவர்களும்? இல்லை, இப்போதைக்கு வந்துட்டு இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த பயிற்சியை வந்து இது பண்ணுறோம். ஏன்னா அது எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. அதுக்கென்று ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி அந்த நீட் கோச்சிங்க்கு வந்துட்டு அவங்க எலிஜிபிள் ஆனால் தான் வந்துட்டு அந்த கோச்சிங் வந்துட்டு கொடுப்போம். அது வந்துட்டு இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு எலிஜிபிள். இந்த ஆண்டு யோகமாக எவ்வளவு கோடி ரூபாயில் இந்த மாதிரி நடத்திட்டு வருது? இந்த ஸ்கூலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பொதுவாக எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு சமூக சேவைக்காக மொத்தமாக வந்துட்டு மருத்துவம் இல்லாமல் வந்துட்டு 4 கோடி செலவு பண்ணியிருக்கோம். மருத்துவத்துக்கு வந்துட்டு கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா டெய்லி வந்துட்டு 160 பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்றைக்கி 160 இருக்கலாம், நாளைக்கு 170 இருக்கலாம். மருந்து மாத்திரைங்க எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம்.